இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா, பழைய சோறும் கருவாடு தொக்கும் செய்ய போகிறோம். ஒரு டம்ளர் அரிசி எடுத்து 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். உலக்கி தண்ணி வச்சுக்கலாம். தண்ணி கொதிச்சிருச்சு, அரிசி அள்ளி போட்டுக்கலாம். சாப்பாடு வெந்துருச்சு, இறக்கி வடிச்சுக்கலாம். வடித்த சாப்பாட்டில் தண்ணி ஊற்றிக்கலாம். முதல் நாளே சாப்பாட்டை வடித்து உப்பு போட்டு ஊற வச்சுக்கலாம். மறுநாள் தயிரை ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பழைய சோறு ரெடி. 100 நெத்திரி கருவாடு, 1/2 லிட்டர் தயிர், 1 தக்காளி, 1/2 லிட்டர் கல்லெண்ணெய், அரிசி கஞ்சி வத்தல், கொத்தரங்காய் வத்தல், 1 ஸ்பூன் கடுகு, சுண்டக்காய் வத்தல், கல் உப்பு, காயில் சின்ன வெங்காயம், 5 காஞ்ச மிளகாய், 1 துண்டு மஞ்சள், 2 ஸ்பூன் கொத்தமல்லி, மிளகா கொத்தமல்லியை வறுத்து எடுத்துக்கலாம். மஞ்சளை அரைச்சி எடுத்துக்கலாம். வறுத்த மசாலா பொருளை அரைச்சி எடுத்துக்கலாம். கருவாட்டில் சுடு தண்ணி வெத வெதன்னு வச்சு ஊற்றி கழுவி எடுத்துக்கலாம். எண்ணெய், கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி, கல் உப்பு, மஞ்சள் சாந்து, மசாலா சாந்து, கருவாடை சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். கருவாடு தொக்கு ரெடி.